ஐம் சாரி. எதுக்கு சார்? நடந்த எல்லாத்துக்கும். சில விஷயங்கள் சிலருக்கு லேட்டாக தான் புரியும். எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. அர்ச்சனாவுக்கும் புரியும். ஆமா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அதான். ஹலோ ஹலோ மாப்ள, ஒன் மினிட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார், கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் இந்த வீட்டுக்கு குடி வர்றதா பிளான் இருக்கு. ஓ எக்ஸலன்ட், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்கல்ல சார்? மொத பத்திரிக்கை உங்களுக்கு தான் சார். ஓகே ஓகே. ஏய் வா வா வா. என்ன திடீர்னு என்ன பாக்குற? என்ன இது? என்ன இதெல்லாம் கிஃப்டா? அதை இப்பவே ஏன் கொடுக்கற? கல்யாணத்துக்கு வந்து கொடு. ஏய் என்னாச்சு உனக்கு? கல்யாணத்துக்கு வர மாட்டியா? கல்யாணம் எல்லாரும் தான் வருவாங்க. கார்த்திக் வருவாரு தானே? என்ன பேசுற நீ? கார்த்திக் என்ன பண்ண போறாரு? அது உனக்கு அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. ஏன் பார்க்க முடியாது? நீ மட்டும் என் கல்யாணத்துக்கு வரலனா அப்புறம் எப்பவுமே நான் பார்க்க வேணாம். கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? நான் வருவேன் தானே? அன்னைக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் உன்னை எந்த வகையில் அது டிஸ்டர்ப் பண்ணா? உன்னை மறுபடியும் பார்த்தா கூட அது என்ன வேதனைப்படுத்தும். உன்னை விட்டு விலகினவன்னா கடைசியில் என்ன ஒரு பொறுக்கி மாதிரி நினைக்க வச்சுட்டே. எனக்கு பயந்து கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்றது போய். நீ உன்னை பார்த்து தான் பயப்படுற. ஆனா பயப்படாத மாதிரி நடிக்கிற பாரு, அதான் பிரச்சனையே. உங்ககிட்ட எல்லாரும் அன்பா தான் இருக்காங்க. உனக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணி எத்தனையோ பேர் செத்துறாங்க. ஆனா வாழ்க்கையை கொண்டுட்டு வாழ்றவ நீ ஒருத்தி தான். மனசுக்குள்ள கூட ஊமையா எப்படி நடிக்க முடியுதுனால? சாரி, கடைசியா சொல்றேன், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கல்யாணத்துக்கு வா. இதை மீறி கல்யாணத்துக்கு வராம இருந்தேன்,
வாழணுங்கிற தவிப்பு உன் கண்ணில் தெரியுது, ஏன் மறக்கிற? வாழ்ந்துதான் பாருங்க, நிச்சயம் தோக்க மாட்டேன். உன் பாயம் என்ன ஆச்சுன்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது உன்ன மாதிரி இருந்துட்டான் அதானே? ஒருவேளை அப்படி நடந்தா உன் அப்பா மாதிரி நான் ஓடிட மாட்டேன். என் குழந்தையை உயிரா வளர்ப்பேன். வாழ்க்கையில சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்பித்தான் ஆகணும். நீ எடுத்த முடிவு தப்புன்னு புரியும் போது அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடைக்காமலே போயிடலாம். இசையை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேனும் அந்த அளவுக்கு மனத்தை நேசிச்சேன். நீ தாண்டி என்னை அழ வச்சுட்ட. மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முதிரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன் உங்களை வினவுகிறேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்களும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண விஜயகுமார் என்னும் நான், விஜயகுமார் என்னும் நான், ஆஞ்சலின் ஷீலா என்னும் உன்னை, ஆஞ்சலின் ஷீலா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆஞ்சலின் ஷீலா என்னும் நான் விஜயகுமார் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன்.